வணக்கம், நான் சுபவீரபாண்டியன். சென்ற ஆண்டு மார்ச் மாதம் உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்தில் பட்டப்பகலில் வெட்ட வெடியில் துள்ள துடிக்க கொல்லப்பட்ட சங்கரினுடைய அந்த கொலை வழக்கில், அந்த சாதி அடிப்படையிலான ஆணவ கொலை வழக்கில் இப்போது தீர்ப்பு வந்திருக்கிறது. மிக கடுமையான தண்டனையை வழங்கி நீதியை நீதிபதி நிலைநிறுத்தி இருக்கிறார். இந்த தீர்ப்பில் சில செய்திகள் குறிப்பிடத்தக்கனவாக இருக்கின்றன. ஒன்று, 1.5 ஆண்டு காலத்திற்குள் இந்த விசாரணை முழுவதும் முடிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, 58 முறை அவர்கள் பிணை ஜாமீனுக்கு மனுக்கள் போட்டும் அவை ஏற்றுக்கொள்ளப்படாமல் 1.5 ஆண்டு காலமும் அவர்கள் சிறையிலேயே இருந்திருக்கிறார்கள். மூன்றாவது, இதுதான் இந்தியாவிலேயே முதன் முதலாக வழங்கப்பட்டிருக்கிற ஆணவ கொலைக்கான தண்டனையாக அமைந்திருக்கிறது. இப்படி பல சிறப்பு கூறுகளை இந்த தீர்ப்பு உள்ளடக்கி இருக்கிறது. சாதி வெறியர்களுக்கு விழுந்திருக்கிற சம்மட்டி அடி இது. நன்றி, வணக்கம்.